என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் 7 மணிக்கெல்லாம் நாம் கலைஞர் தொலைக்காட்சியை பார்ப்போமேயானால் இந்த நிகழ்ச்சி நடக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல்லாண்டு, 15 ஆண்டு நடைபெறுகிறது. வேறு எந்த நிகழ்ச்சியும் 10 ஆண்டு, 15 ஆண்டு நடைபெறுவதாக எந்த தொலைக்காட்சியிலும் கிடையாது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், சின்ன குழந்தைகள் சேஷாஸ்திரி 10 வயது 5ஆம் வகுப்பு, நாராயணன் 6 வயது 2ஆம் வகுப்பு, குருகுலம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் அண்ணா நகரில் படித்து வருகிறார்கள். இவர்கள் யோக நித்ராவை செய்யப்போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நாராயணன் படுத்துக்கொண்டு செய்யுங்கள், சேஷாத்திரி உட்கார்ந்து கொண்டு சேஷாத்திரி உட்கா படுத்து கொண்டு செய்யுங்கள், சேஷாத்திரியும் அப்படியே ஏண்டா ஆடுத, கையை தரையிலே வை, டேய் கையை தரையில் வச்சுட்டு தலையை நிமிர பாடுறா, படுத்துக்கிட்டு பண்ணால் பண்ண மாட்டேங்க, உட்காந்துட்டு பண்ணுன்னா பண்ண மாட்டேங்க, நீ படுடா, ஆ அதான் நீ நல்லா பண்ணுற யோக நித்திரை. பாருங்கள், சின்ன குழந்தைகளோட கஷ்டமான ஆசனங்களை எப்படி செய்கிறதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ரொம்ப வலி வரும் ஆரம்பத்தில், இதை பண்ணும்போது புறவு வலி வராது, டெய்லி பண்ணணும், டெய்லி பண்ணலைனாலும் வலி வரும். நான் எல்லா உறுப்புகளையும் புழிஞ்சு எடுக்கிற மாதிரி ஆயிரும். கழுத்து தூக்கி தோளில் போடுவது என்பது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. சாதாரணமாக ஏதாவது நான் கால் வலிக்குன்னு சொன்னோம்னா, ரொம்ப தூரம் நடந்திருப்போம், ரொம்ப தூரம் படி ஏறியிருப்போம், கால் வலிக்குன்னா ஒரு நாள் நடக்க முடியலன்னா காலை தோளில் தூக்கி போட்டுட்டு நடந்து வாடாமாங்க வேடிக்கைக்கு, அப்படி தான் சொல்லுவோம். கால் வலிக்கா, காலத்துக்கு தோளில் போடு, அது நடந்துக்கிட்டே வா அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமானது, யோக நித்திரை. அந்த காலத்தில் முனிவர்களெல்லாம் ஈச்சர்லாம் கிடையாது, இப்படியே படுத்துக்கிடுவாங்க, இதுதான் அவங்களுக்கு ஈச்சர். இதிலே அவங்களுக்கு மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக படுத்துருவாங்களாம். யோக நித்திரைன்னே பேர் இதுக்கு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நன்றாக மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நேரே பாரு, பார்த்து திரும்ப டர்ன் பண்ணு, படுத்தே செய்யணும், படுத்துச்சு சின்ன குழந்தைகள் இவ்வளவு அற்புதமாக இந்த கடினமான ஆசனங்களை செய்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் கஷ்டமான ஆசனம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் அப்படியே குலுக்கி உசுப்பி அப்படியே எடுத்துடுற மாதிரி உள்ள அற்புதமான ஆசனம். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். யோக நித்திரை. மெதுவாக அந்த ஆசனத்தை கலைங்க. அப்படியே நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். எல்லாம் எல்லா பிள்ளைகளும் செய்ய முடியாது. மன வைரோக்கியம், மனோதிடம், மனோ உரம், இதை செய்திடணும், இந்த ஆசனத்தை செய்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு மனோதிடம் இருந்தால் தான் செய்ய முடியும். லேசாக வலி வந்தாலே விட்டுருவோம். இது எதுக்கு கஷ்டமான ஆசனங்களை நம்ம எதுக்கு செய்யணும்னு. இந்த குழந்தைகள் அப்படி இல்லை, மன உறுதியோடு இந்த ஆசனத்தை நான் செய்வேன்,
செய்து காட்டுவேன் அப்படின்னு செய்து அவங்களுடைய நடைமுறைகளிலேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம், ஒரு படிப்பு, ஒரு இது, இதை நான் செய்வேன், இதை நான் முடிப்பேன் அப்படின்னா அப்படி திரும்பிடும். ஆசனத்தில் மட்டுமல்ல, படிப்பில் ஆகட்டும், மற்ற காரியங்களில் ஆகட்டும், வல்லமை பெற்று விடுவார்கள், அதை செய்தே முடிப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆசனங்கள் எல்லாம் நன்மைகளை தரத்துக்குரிய கூடிய ஆசனங்கள். ஆகவே குழந்தைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே ஆசனங்களை கற்றுக் கொடுத்து மனோதிடம் உள்ளவர்களாகவும் மனோ ஊக்கம் உள்ளவர்களாகவும் நாம் அவர்களை ஆக்குவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.